ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பாலிஜெல்ல கிளிட்டர் பவுடர் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெயில்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் பாலிஜெல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ என்னோடய நெயில்ஸை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, டீஹைட்ரேட்டர் அப்ளை பண்ணுறது. ஸோ எல்லா நெயில்ஸுமே ஒரு கோட் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட்டர் அப்ளை பண்ணுறேன். டீஹைட்ரேட்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட நெயில்ஸில் ஆயில் சப்ஸ்டன்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ப்ரைமர் ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கிறேன் எல்லா நெயில்ஸ்லேயும். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா, நம்ம பாலிஜெல் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெயில்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கும். ஸோ அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பேஸ் கோட் வந்து எல்லா நெயில்ஸ்லையுமே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணது பிறகு எல்இடியில் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் நெயிலில் டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் ஜெல் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா கிளிட்டர் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி டிசைன் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய தம் ஃபிங்கருக்கு டுவெல் ஃபார்மில் கிளியர் ஜெல்லை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கு பிறகு என்னோட ப்ரெஷ்ஷை வந்து ஸ்லிப் சொல்யூஷனில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கு ஷேப் கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு எனக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு ஷேப் கொடுத்ததுக்கு பிறகு கிளிட்டர் பவுடரை ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி என்னோடய நெயில் டிப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இது பாலிஜெல்லோட ஸ்டிக் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்க கிளிட்டர் பவுடரை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே என்னோடய தம்போட ஸ்கியூட்டிக்கலில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, என்னோட தம் ஃபிங்கரில் பாலிஜெல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பாலிஜெலோட நெயில் ஷேப் வந்து ஸ்கொயர் ஷேப் தான் கொடுக்க போகிறேன். இப்போ என்னோடய தம் ஃபிங்கரில் நான் அப்ளை பண்ணிவிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்இடி லேம்பில் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிட வேண்டியதான். இப்போ தம் ஃபிங்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபார்மில் எடுத்துட வேண்டியதான். ஸோ அதுக்கு ரெண்டு சைடும் ரெண்டு எண்டில் வந்து நம்ம ஷேக் பண்ணோம்னா நம்ம டுவெல் ஃபார்ம் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ எடுத்தாச்சு, என்னோடய தம் ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா, என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கர்லேயும் இதே மாதிரி தான் நான் பாலிஜெல்ல அப்ளை பண்ண போகிறேன். மற்ற ரெண்டு ஃபிங்கர், அதாவது லிட்டில் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கருக்கும் வேறு டிசைன் ஒன்று யோசிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா, ரெண்டுக்கும் கிளியர் ஜெல் மட்டும் அப்ளை பண்ணதுக்கு பிறகு நார்மல் நெயில் பாலிஷ் வந்து கொஞ்சம் டிசைனாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம கிளிட்டர் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபிங்கர்ஸ் மேலே நிறைய ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதை வந்து அப்பப்போ ஒரு டிஷ்யூ வச்சு நம்ம வைப் பண்ணிக்கலாம். நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, எல்லா நெயில்ஸ்க்கும் ஒரே மாதிரி பாலிஜெல் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு டிசைன் யோசித்தேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, என்னோடய மிடில் ஃபிங்கருக்கும் லிட்டில் ஃபிங்கருக்கும் வெறும் கிளியர் ஜெல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபார்மில் ஜெல் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு ஷேப் கொடுத்துட்ருக்கேன். இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸில் மட்டும் வெறும் கிளியர் ஜெல் அப்ளை பண்ணது பிறகு நார்மல் நெயில் பாலிஷ், நம்மளோட சாய்ஸில் எந்த கலரில் வேணாலும் நெயில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். கிளிட்டர் பவுடர் பார்த்தீங்கன்னா என்னோடய கையில் நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வெட் டிஷ்யூவால் வைப் பண்ணிக்கிறேன். பண்ணது பிறகு என்னோடய லிட்டில் ஃபிங்கருக்கும் கிளியர் ஜெல்ல வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பாலிஜெல் வந்து எல்லா நெயில்ஸ்லையுமே அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேப் கொடுத்துட வேண்டியதான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்குள்ள ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் நெயில் கட்டரை யூஸ் பண்ணி ஸ்கொயர் ஷேப் வந்து எல்லா ஃபிங்கர்ஸ்லேயும் கொடுத்துட்ருக்கேன். கொடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னா ஃபைலர் யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணிக்குவேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பாலிஜெல் அப்ளை பண்ணும்போது சில நேரம் பார்த்தீங்கன்னா சைடில் எக்ஸ்ட்ரா பாலிஜெல் அப்ளை ஆகிடும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பாலிஜெல் அப்ளை பண்ணதுக்கு பிறகு நம்ம எந்த அளவுக்கு கரெக்டான ஷேப் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். ஸோ அதை கொஞ்சம் பொறுமையாக கொடுக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாலிஜெல் அப்ளை பண்ணுறதுக்கு 30 minutes தான் ஆகுது. டிசைனை பொறுத்து டைம் வந்து வேரி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்தது பஃபரை யூஸ் பண்ணி என்னோடய நெயில்ஸ்க்கு ஷைனிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு பிறகு என்னோட நெயில்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெயில்ஸோட ஷேப்பும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கு. ஸோ கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்துருச்சு எல்லா நெயில்ஸுமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெயில் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மிடில் ஃபிங்கரில் பேப்பர் டேப் இருக்குல்ல, நம்ம கிராஃப்ட் ஆர்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன் க்ராஸாக. ஸோ அந்த ஷேப்பில் தான் எனக்கு ஒரு சைடு வந்து நெயில் பெயிண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வந்து அதில் ஒரு 3-4 கோட் வரையும் கொடுத்துக்கிறேன்.
நெயில் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாய்ஸ் தான். இன்னைக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷைனிங் ஆரஞ்சு, ஸோ அதை அப்ளை பண்ணது பிறகு ட்ரை ஆகட்டும். அதே மாதிரி லிட்டில் ஃபிங்கருக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டு ஃபிங்கர்லையும் நல்லா ட்ரை ஆனது பிறகு நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்க பேப்பர் டேப்பை எடுத்துட வேண்டியதான். மெதுவாக கரெக்டான காம்பினேஷன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபிங்கர்லேயும் பேப்பர் டேப்பை மெதுவாக எடுத்துட வேண்டியதான். ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய டிசைன் வந்து நான் நினச்ச மாதிரி வந்திருக்கு. இப்போ என்னென்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த க்ராஸில் இருக்கிற இடத்துல வந்து நெயில் டாட்டிங் பென்னை யூஸ் பண்ணி சில்வர் கலர் டாட்ஸ் வச்சிட்ருக்கேன். மிடில் ஃபிங்கரில் டாட்ஸ் வச்சது பிறகு இதே மாதிரி லிட்டில் ஃபிங்கர்லேயும் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆனது பிறகு கடைசி ஸ்டெப்பு நம்மளோட டாப் கோட் அப்ளை பண்ணும். டாப் கோட் வந்து ரெண்டுலேருந்து மூணு கோட் வரையும் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா நெயில்ஸ்லையும் டாப் கோட் அப்ளை பண்ணது பிறகு எல்இடி லேம்பில் 60 seconds க்யூர் பண்ணிட வேண்டியதான். க்யூர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் சைடும் நெயில்ஸில் காமிக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாலிஜெல் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பேக் சைடும். ஸோ எல்இடி லேம்பில் க்யூர் பண்ணியாச்சு, என்னோடய சூப்பரான நெயில்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் நினச்ச மாதிரியே டிசைன் வந்து சூப்பராகவே வந்துருச்சு. ஸ்கொயர் ஷேப்பில் என்னோடய நெயில்ஸு, லென்த்தும் எனக்கு இந்த அளவுக்கு போதும். அதிகமாக தேவைப்பட்டால் கூட வச்சுருக்கலாம், ஆனால் இந்த லென்த்தே எனக்கு போதும் தான். ஸோ சூப்பராக இருக்குது என்னோடய நெயில்ஸு. எப்போதும் சொல்கிறது தான், இந்த நெயில்ஸ் வந்து நம்மளை ஹர்ட்லாம் பண்ணாது, நம்மளை டிஸ்டர்பும் பண்ணாது. நம்ம நார்மல் எல்லா ஒர்க்குமே பண்ணலாம் இதை அப்ளை பண்ணது பிறகு. கரெக்டாக இதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி பாலிஜெல் அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 days மேலேயே வருது. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணாலுமே 10 days வரையுமே இந்த பாலிஜெல் வந்து நெயில்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் தானாகவே விழுந்துடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த டிசைனோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.